Hi guys, welcome back to Dad Gaming. In this video, we will talk about Free Fire. The next incubator will change. The incubator will talk about the top criminal. We will talk about the first time. வீடியோல பார்க்கலாம் गाइस சரி வாங்க இப்போ வந்து என்ன பிராப்ளம்னு பாத்தீனா நமக்கு அமௌண்ட் அப்டேட் 7 வந்துருச்சு நாளைக்கு வந்து பாத்தீனா நியூவா பாத்தீனா ஒரு இன்குபேட்டர் வர போகுது நமக்கு வந்து டாப் கர்மல் வருமான்னு கேட்டிங்னா கொஞ்சம் டவுட் தான் ஏனா அது காரணமா சொல்றேன் गाइस ஏனா 50% தான் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஏனா நிறைய ஒரு ரிட்டர்ன் பேக் வரும் இப்போதான் வந்து பண்டில் முடிஞ்சு அதனால பாத்தீனா இன்னொரு வந்து கன் ஸ்கின் தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்கர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க ஒரு சில பேர் வந்து டாப் கர்மல் தான் வரும் 10 தேதி வந்துரும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிருந்தாங்க அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க இப்போ வந்து நம்ம M1W7 கதைக்கு வருவோம் நம்ம M1W7 பாத்தீங்கன்னா என்ன என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வந்து இன்குபேட்டர்ல தான் வரும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னானுங்க கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டுமே தனியாக ஒரு வெப் ஈவெண்ட்ல விட்டு டைமண்டை பிடிங்கிட்டான் இன்குபேட்டர்ல விட்டுருந்தாலும் நிறைய டைமண்ட் பிடிங்கிருப்பான் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப் ஈவெண்ட்ல விட்டான் அதே மாதிரி வந்து நம்மளோட டாப் கிரிமினலும் வராமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா M1W7 இன்குபேட்டரே இப்போ தான் வந்துச்சு இன்குபேட்டர்ன்ற பாருங்க திருப்பி இன்குபேட்டர்னே வருது வெப் ஈவெண்ட்டே இப்போ தான் வந்துச்சு உடனே வந்து டாப் கிரிமினல் லான்ச் பண்ணி விடமாட்டான் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து M1W7 எடுக்கிறதுன்னு பார்ப்பீங்களா இல்லை டாப் கிரிமினல் எடுக்கிறதுன்னு பார்ப்பீங்களான்னு தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப் கிரிமினல் வராதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் டுடே நைட் அப்டேட்டில் வந்து பார்த்துக்கலாம் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க டுடே நைட் அப்டேட் இல்லை நான் கூட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு அதில் வந்து டாப் கிரிமினல் வருதா வரலையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும் இந்த M1W7 பண மாதிரி இதுக்கும் எதற்காச்சும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும் அப்படி வந்து டாப் கர்மல் வரலைன்னா என்ன ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேடு பண்டில் வரும் இந்த பண்டிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பேக் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய லீக்கர்ஸும் இந்த பண்டிலும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பண்டில் அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒர்த்து இல்லை இருந்தாலும் இந்த பண்டில் வந்து ரிட்டர்ன் பேக் வராதனால இந்த பண்டில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா 4 பண்டில் தான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த இன்குபேட்டர் வந்து யாருமே எடுக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு மொக்க இன்குபேட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு கன் ஸ்கின் இன்குபேட்டர் வரும் அது என்ன கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியான கன் ஸ்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா M1014 பார்த்தீங்கன்னா இந்த அதுனப்பா ரேம்பேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து விட்டாங்களேப்பா இந்த இன்குபேட்டர் அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வரலாம் கைஸ் இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா வரலாம் இதுவும் நிறைய தடவை வந்து ரிட்டர்ன் வரும்னு சொல்லி கடைசி நேரத்தில் வரவே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்னும் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது டாப் குரும்னாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்றும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லைனாக பண்டிலே லான்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த தடவை வந்து ஒரு கன் ஸ்கின் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் M1014 வேணால் ஒரு 85% பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ வந்து டாப் குரும்னால் வராதா அப்புறம்னு கேட்பீங்க டாப் குரும்னால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுல்ல திடீர்னு நேரத்தில் வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகி அப்புறம் நீ சொன்ன ப்ரோன்னு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுவீங்க அதனால தான் எதாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணலை இந்த இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று வரும்னு நான் நினைக்கிறேன் லீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி கடைசி நேரத்தில் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இன்குபேட்டராக வரத வந்து வெப் ஈவெண்ட்டாக வர வேண்டியது இன்குபேட்டராகவும் விட்டாலும் விட்டுருவாங்க நம்மளுக்கு வந்து டாப் குரமல் வந்தால் வெப் ஈவெண்ட்லலாம் வராது இன்குபேட்டரில் தான் வரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வெப் ஈவெண்ட்லாம் விட்டானா பிடிங்கிட்டு போயிடும் கரீனா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா சர்வருக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி ராயலெல்லாம் விட்டுருந்தாங்க இந்த M1W7 நம்மளுக்கு வந்து வெப் ஈவெண்ட்டாக விட்டுருந்தானுங்க நம்மளுக்கு ராயலாக விட்டுருந்தாலும் கம்மி டைமண்ட்லேயே எடுத்துருக்கலாம் சரி நம்ம சர்வருக்கு வச்சு செய்யணும்னு சொல்லியிருந்தால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப் ஈவெண்ட்டில் வந்து விட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பஜனை பாடிட்டு இருக்க அந்த ஃபஸ்ட் அலைட்லேருந்து 7th அலைட்டு 10th அலைட்டு வரையும் ரிட்டர்ன் பேக் வருதுன்னு ஆதி காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தானுங்க இன்னமும் வரல அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாப் குரும்னாலும் வராமல் கூட போகலாம் நிறைய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இதே மாதிரி சொல்லி நம்மளை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டானுங்க அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எந்த லீக்கர் சொன்னாலும் நம்ப முடியுது ஒரு 50% நம்பலாம் அதுக்கு மேலே நம்ப முடியாது அதே லீக்கர்ஸ் வாயால் தான் இதுவும் சொன்னானுங்க ஃபர்ஸ்ட் லைட்லேருந்து 10th லைட் வரையும் லக்கி ராயலில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசி வரையும் வரவே இல்லையாப்பா தம்பி அப்படின்னு தான் கேட்கணும் போல் இருக்குது கைஸ் உங்களுக்கு என்ன இன்குபேட்டர் வரணும்னு ஆசைப்படுறீங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ் நம்ம வந்து M1W7 ஃபுட்டேஜ் வர தொலைஞ்சு போனதுனால ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் மூலியமாக ஏதாச்சும் ஒரு ஆறுதல் தெரிவிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது அளவுதாங்க செஞ்சு இதை பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு வந்து டாப் குரும்னால் இன்குபேட்டர் வருமா வராதான்னு சொல்லிட்டு
கேரண்டியாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து டுடே நைட் அப்டேட்டில் தான் பார்க்க முடியும், அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி நாளைக்கு தான் பார்க்கணும். திடீர்னு லாஸ்ட் டைமில் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கரீனா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிடுவான் இன்குபேட்டரு, யாராலையும் சொல்ல முடியாது. M1W7க்கு பண்ண மாதிரி பண்ணாலும் பண்ணிடுவாங்க கைஸ், அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். டாப் கிரௌன் வந்தால் பார்த்துக்கலாம். சரி ஓகே கைஸ், அவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் ஒரே லைக் ஒரே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பார்ப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டு பார்த்துருங்க கைஸ். டுடே நைட் அப்டேட் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ்.